வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இன்னைக்கு டே August 18. இப்போ டைம் வந்து 9:40. கரெக்டாக ஒரு பை கால் ஜெனரேட் ஆகுது. இந்த சார்ட் யார் வேணாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். கால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நீங்கள் வந்து வாட்ஸ்அப், டெலகிராம் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து வாங்குவீங்க தான். நாங்களே ஒரு 1 இயர் பேக் வாட்ஸ்அப் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பட் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவே கிடைக்கும். ஸோ டைம் டிலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. லைவ் மார்க்கெட்டில் எப்போல்லாம் அந்த பிரேக் அவுட் கிடைக்குதோ, கிடைக்கும்போது டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுவோம் இந்த சார்ட் உங்களுக்கு. ஸோ நாங்கள் அதை மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்ணியே வச்சுருக்கோம். அது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கால்ஸ் இமீடியட்டாக லைவாக ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அப்படி தான் உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் பார்த்துக்கிறவங்களுக்கும் தெரியும் தான். ஏன்னா டெய்லி நம்ம வந்து அன்னைக்கு அந்த நேரத்தில் என்ன கால் வந்துச்சு, வந்த கால் அந்த நேரத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு ஆக்சுவலி நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். போன வீக் கூட நமக்கு லாசஸ் வந்துச்சு தான். இந்த வீக் கொஞ்சம் பரவாயில்லாமல் 1-2 கால்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 9:40 இன்னைக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்குதான். பை கால்ன்றனால நமக்கு கிரீன் கலர் கேண்டில். ஸோ கிரீன் கலர் கேண்டில் அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதுதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். நிறைய பேர் ட்ரெண்டு தெரிஞ்சால் போதும், நீங்களே உங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுவீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 20-30 பாயிண்ட் ட்ரேடர்ஸும் இருப்பீங்க. நிறைய பேர் பெரிய ட்ரேட் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. ட்ரெண்ட் மட்டும் தெரிஞ்சாலே போதும், என்னால் ஓன் ட்ரேட் பண்ணிக்க முடியும், ஐ ஹவ் மை ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நீங்கள் இது ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கால் சப்போர்ட்டும் தேவைப்படுது, நிறைய பேர் என்ட்ரி பாயிண்ட் கன்ஃபியூஷனாக இருக்கும், மார்க்கெட் வந்து மேலே போதும் தெரியும் பட் எங்கே என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் சொல்லவே வேணாம், லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக போன ஜூலை மிட்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மார்க்கெட் ஏறிட்டே தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா 6 மந்த்துக்குள்ளே இருக்க ஒரு ஹையை வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை நோக்கி மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட் இப்போ நமக்கு ட்ரேடிங் பைக்கால் வந்திருக்குது 39,524. லாஸ்ட் 1 மந்தில் நமக்கு 600 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணதே இல்லை. பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டாக ரட்டே 39,622 தான் இருக்குது. ஸோ எப்படி நமக்கு 39,600 பிரேக் அவுட் பண்ணி 622 அச்சீவ் பண்ணுது, ஃபஸ்ட்டாக ரட் எப்படி ரீச் ஆகுதுன்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் மார்க்கெட் ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போகுது. மார்க்கெட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேலே போகையில் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து மூவ்மெண்ட் பண்ணோம், சடனாக மார்க்கெட் ஏறும் அந்த மாதிரி தான் இருக்கும். இறங்குற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல வாலட்டைல் இருக்கும், டவுன் வரும் அப் வரும் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாகவே போன வீக்லாம் ஆக்சுவலி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு 100 பாயிண்ட்குள்ளார ஃபுல் டேயே வந்து ட்ரேடிங்லாம் போச்சு, அந்தளவுக்கு போன எக்ஸ்பைரி டே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி டே தான், எப்படி போகுது இந்த வீக்லி எக்ஸ்பைரி டே எப்படி நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:50 ஆகுது. நமக்கு பை கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் இப்போ ரைஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர ட்ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. 39,524.10 இதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்துச்சு. நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 39,622. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இப்போ நமக்கு மார்க்கெட் பாருங்கள் 100 பாயிண்ட் மொமெண்டம், அதாவது 624 வரைக்கும் போயிருக்கு. 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்து டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் சார்ட். 39,500 கால் ஆப்ஷன் சார்ட் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த கால் ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 399 ரேஞ்சில் பை கால் வந்திருக்கு. வந்தது இப்போ 460 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. டேரெக்டாக ஒரு அட் த மணி மந்த் அண்ட் கான்ட்ராக்டில் பார்த்துக்கும்போது நமக்கு இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா நல்ல ஹெல்பிங்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.